இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் திருடமருதூர் தாலுக்கா ஆடுதுறையில் இருக்கோங்க. இங்கே வந்து ஒரு வீடு விற்பனைக்கு இருக்குது. ஆடுதுறையில் மேலே சேனிய தெருவில் இருக்கோங்க. இதோ இருக்கு பாருங்கள், இந்த போஸ்ட்டுக்கு பக்கத்தில் இந்த வீடு ஆரம்பிக்குதுங்களா, எல்லோ கலர் இதுலேருந்தாங்க இந்த வீடு ஸ்டார்ட் ஆகுது. 30 அடி அகலங்க வீடோட அகலம். ஃபுல்லாகவே பவுண்ட்ரி லைன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடு எண்டு தாங்க. ஸோ இந்த பக்கம் இந்த பைக்குக்கு பக்கத்தில் இந்த பக்கம் முடியுது பாருங்கள். இதுக்கு இதாங்க இந்த இடம் தாங்க. உள்ளே ஆள் குடியிருக்காங்க. இது வந்து மேலே சேனிய தெருங்க. இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஐஎம்ஏ மேரேஜ் ஹால் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் கிருஷ்ணர் கோயில் இருக்குங்க. இங்கேருந்து ஆடுதுறை பஸ் ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 மீட்டர் வருங்க. இங்கேருந்து ஆடுதுறை ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் வருங்க. வாங்க உள்ளே போய் காட்டுறேங்க. இந்த வீடு தாங்க, ஒரு 60 வருஷம் ஓல்டு வீடுங்க. மேலேயும் வாடகைக்கு இருக்காங்க, உள்ளேயும் ஆள் இருக்காங்கங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் அந்த வீடு பாருங்கள். உள்ளே வந்த உடனே மேலே போகிறதுக்கு ரைட் சைடில் மேலே போகிறதுக்கு படிக்கட்டு சின்னதாக இருக்குங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா உள்ளே வந்தோடனே தின்ன, அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ்லேயே ரைட் சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைக்கிள்லாம் நிப்பாடுற மாதிரி பெரிய ஒரு ஹால் மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் நில ஆரம்பித்ததுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு வீடு இது இருக்குது பாருங்கள். இதுங்க இங்கே என்ட்ரன்ஸ்லேயே ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ரூம் இருக்குங்க. உள்ளே வந்த உடனே நில தாண்டவுடனே ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ரூமுங்க. ரூமுக்கு இப்படியேவும் போகலாம், அப்படியே வெளில வரலாங்க. இதை பாருங்கள் இந்த ரூமு, நல்லா பெரிய ரூமுங்க. அந்த காலத்து வீடு மேலே இது இருக்குங்க ஃபேனு. இந்த ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூமுக்குள்ளேருந்து ஹாலுக்கு போகலாம். இப்படி ஒரு ரூம் இருக்குது, கதவு இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே இந்த ரூமுக்குள்ளே இன்னொரு ரூம் இருக்குங்க, ஷோர் ரூம் மாதிரி நல்லா பெரிய ரூமுங்க. இங்கேருந்து ரோட் சைடு கூட பார்க்கலாங்க, ஜன்னல் விண்டோலாம் இருக்குது. இந்த ரூம் நல்லா பெரிய ரூமாக இருக்குங்க பாருங்கள். அப்படியே திரும்ப வெளில வந்தீங்கன்னா இந்த ரூம் உள்ளே வெளில வந்தீங்கன்னா பெரிய ஹாலுங்க. மொத்தம் தாவாரம் இருக்குங்க. இங்கே மழை பெஞ்சா உள்ளே வருங்க, ஜன்னல் வாசலில் வந்தோடனே மொத்தம் தாவாரம் இந்த பாருங்கள். இதுங்கிட்ட இருக்குங்களா, இப்படி தட்டி வச்சு இந்த பக்கம் அடைச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் இங்கே இப்படியே உள்ளே வந்தீங்கன்னா கூடம் இருக்குங்க. இந்த பாருங்கள் பெரிய கூடம், நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரூம் இருக்குங்க. இந்த பாருங்கள் எப்படியே அந்த ரூமுக்குள்ளே போனீங்கன்னா இது ஒரு சின்ன ரூமுங்க, ஸ்டோர் ரூம் மாதிரி திங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. மேலே அப்படியே வெளில வந்தீங்கன்னா இப்படியே வந்துட்டு முத்தம் தாவாரம், பாத்ரூமும் தண்ணி ஸ்டோரேஜ் இடம்லாம் இருக்குங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா இது வந்து மச்சி வீடுங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா மரம் உட்டுனாலே வந்துட்டு இது பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஓடுங்க. இது வந்து பறனை மாதிரி மேலே திங்ஸ் கூட வச்சுக்கலாங்க. ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த உட்டுனாலேயே கவர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் ஓடு போட்டிருக்காங்க, நாட்டு ஓடு. அப்படியே வந்தீங்கன்னா மொத்தம் தாவாரம் வழியாட்டி கொல்ல பக்கம் போனீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 221 அடி நீளங்க. 30 அடி அகலம், 221 அடி நீளம், 1630 சதுரடி இருக்குங்க. ஸோ இங்கே வந்த உடனே இங்கே தனியாக ஒரு பார்ட்டிஷன் மாதிரி பிரித்து இங்கே ஒரு மொத்தம் தாவாரம் தாண்டின உடனே இங்கே தனியாக ஒருத்தவங்களுக்கு வாடகைக்கே கொடுத்துருக்காங்கங்க. ஸோ இங்கே ஒரு சின்ன ரூமு, அதுக்குள்ளே ஒரு ரூமு, சாமி ரூம் மாதிரி பெரிய ரூமு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தனியாக வெளில இவங்களுக்கு பாத்ரூமு கிச்சன் எல்லாமே இது விட்டு இது தனியாக ரெண்ட்டுக்கு விட்டுருக்காங்கங்க. இன்னும் பாருங்கள் இங்கே நல்லா பெரிய வீடுங்க, ஒரு 60 அடிக்கு மேலே நீளம் இருக்குங்க. திரும்ப அப்படியே கொல்லை சைடு வந்தீங்கன்னா அந்த காலத்தில் கட்டின வீடுங்க, இந்த மாடு கட்டுறதுக்காக தொழுவோன்னு சொல்லுவாங்களேங்க அந்த இடம் வந்துருக்கு. கிணறு ஒன்று இருக்குங்க, இந்த பாருங்கள் இங்கே மாடு கட்டுற தொழுவம் இருந்திருக்கு, அதை இடிச்சிட்டாங்கங்க. அதுக்கப்புறம் கிணறு இருக்குது, கிணத்துல தண்ணி இருக்குங்க, நல்லா சுத்தமான தண்ணியாக இருக்குங்க. அப்படியே கொல்லை வாசல் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, கொல்லை பக்கம் பார்த்தீங்கன்னா மாமரம்லாம் இருக்குது, காட்டுறேங்க. அப்படியே கொல்லை பக்கம் வந்தீங்கன்னா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு மாமரம் இருக்குங்க, 2-3 மாமரம் இருக்குங்க, பப்பாளி மரம் இருக்குது, தென்னை மரம்லாம் இருக்குங்க. சதுரடி இந்த வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2500 ரூபா சொல்கிறாங்கங்க. வீடு எல்லாத்தையும் சேர்த்து வீட்டுக்கெலாம் ரேட்டு போடலங்க, ரேட்டு வந்து நெகச்சபுளுங்க. பின்னாடி காம்பவுண்ட் இருக்குங்க, இந்த பாருங்கள் பின்னாடி காம்பவுண்ட் இருக்குது. ஒரு 5-6 தென்னை மரம் இருக்குங்க. வீட்டுக்கு பேக் சைடு வரைக்கும் காம்பவுண்ட் இருக்குங்க. நல்லா பெரிய இடங்க, கல்யாண மண்டபம், ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு அது மாதிரினா சூட்டபுளான இடங்க. இந்த ஏரியாவும் கொஞ்சம் கமர்ஷியல் ஏரியா மாதிரி தாங்க. இப்போ வாங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் காட்டுறாங்க. அப்படியே அந்த படிக்கட்டு தாங்க, இப்போ போது பாருங்கள் மேலே படிக்கட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு. மேலே ரெண்ட்டுக்கு இருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா
மேலே வந்தவுடனே படிக்கட்டு ஏறி லெஃப்ட் எடுத்தீங்கன்னா பால்கனி மாதிரி இருக்குங்க. இங்கேருந்து பால்கனி அப்படியே இங்கே பாத்ரூம் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. பார்ட்டிஷன் வச்சு பாத்ரூம் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. பாருங்கள் பால்கனி பக்கத்தில் மெயின் ரோடு பார்க்கலாங்க. அப்படியே ஆப்போசிட்டில் போனீங்கன்னா ஸ்டே பண்ணியிருக்காங்க. இது அப்படியே ரூமுங்க, ஹால் மாதிரி ஃபுல்லாக இருக்குது. திரும்ப லெஃப்ட் சைடில் கிச்சன் இருக்குங்க. மேலே கிச்சன் ஓட்டு வீடு தாங்க, இது மேலே மாடிலையும் மாடிலையும் ஓட்டு தான். சரிங்களா, இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கால் பண்ணுங்கள். மொத்தம் எல்லாத்தையும் சேர்த்து சதுரடி வந்து 2500 சொல்கிறாங்க. ரேட் வந்து நெகோஷியபிளுங்க. உங்களோட இடத்து அட்வர்டைஸ்மெண்ட் சேல் பண்ணாலும் எங்களை அனுப்புங்க, சிறந்த முறையில் விட்டு தருவாங்க. வாடகைக்கு கடை, வாடகைக்கு வீடு இருந்தால் தெரியப்படுத்துங்க, விளம்பரப்படுத்தி தருவாங்க.